வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியான ஒரு மெத்தடில் இன்னைக்கு நான் காட்டுறேன். பார்க்கலாம் வாங்க. மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், அப்புறம் மல்லி புதினாலாம் இதை நான் அரைக்கணும், எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லி புதினா பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கணும். அப்புறம் மட்டனை நான் வேக வச்சே எடுத்து வச்சுட்டேன். அது டைம் வெயிட் பண்ணுற டைம் வேஸ்ட்டாக போகணும்னு முதலே வேக வச்சுட்டேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர் போடணும். அப்புறம் தாளிக்கிறதுக்குள்ள பட்டை கிராம்பு அதெல்லாம் ஒரு பாதி லைம் எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோதான். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். சமையல் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயிலும் கடலை எண்ணெயும் இன்றைக்கி கலந்து ஊற்றுறேன். கடைசியாக நம்ம நெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். பட்டை கிராம்பு, நான் வந்து பட்டை கிராம்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா நான் இந்த பிரியாணி லீஃப் யூஸ் பண்ணுறதுனால அதுவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்துரும். அதனால் இதுவும் நிறைய போட்டுட்டோன்னா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து பிரியாணி லீஃப். இதை போட்டாலே ஒரு நல்ல வாசனை எடுக்கும். அதை வதக்கும் போதே வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிடும். அது இப்போ ஒன்று போடுறேன், கொஞ்சம் லேட்டாக அடுத்தது போட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து அந்த மல்லி புதினாவை அரைச்சிடலாம். சிலர் வந்து அதை பொடியாக வெட்டி கூட போடுவாங்க. நான் வந்து கொஞ்சம் அரைச்சி போட்டுடுறேன். ஏன்னா பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாம் இருந்தாங்கன்னா இலை வாயில் மாட்டுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வந்து இன்றைக்கி அரைச்சி தான் போட போகிறேன். அது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். மூணு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு அதில் லைம் ஜூஸை விட்டுட்டு அரைச்சிங்கன்னா அந்த க்ரீன் கலர் மாறாது. மல்லி புதினாலாம் அரைச்சி எடுத்தாச்சு. பச்சை மிளகாய், மல்லி புதினா மூணையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து இன்னுமே நல்ல ஃப்ளேவர் இறங்கும். நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இனிமேல் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். மட்டன் வேகும் போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். அதனால தான் நான் இப்போ கொஞ்சம் கம்மியாக போடுறேன். இஞ்சி பூண்டு போட்ட உடனே அரைச்சி வச்ச மல்லி புதினாவை போட்டுடலாம். இது கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு இது வதங்கட்டும். இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே நம்ம தக்காளி பழத்தை போட்டுடலாம். பச்சை மிளகாவே சேர்த்து அதோட போட்டுடலாம். தக்காளி பழம் போட்டோடனே கொஞ்சம் உப்பு, அது தேவையான உப்பு போட்டுருவோம். இப்போமே நம்ம மட்டன் வேகும் போது உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் இதுக்கு பார்த்துட்டு போடலாம். ரைஸுக்கு தேவையான உப்பு. எல்லாமே நல்ல ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தயிர் போட்டுடலாம். நம்ம தயிரை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க.
இன்னைக்கு அரிசி வந்து நான் 2 கப் ஒரு பெரிய கப்பெல்லாம் 2 எடுத்துருக்குறேன். தயிர் போட்ட உடனே அது அப்படி ஒரு மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வரும். அந்த அளவுக்கு தயிரை போட்டு வதக்கிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள் போடலாம். ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம் நம்ம. மல்லி புதினா அரைக்கும் போதே பச்சை மிளகாய் கீரியும் போட்டிருக்கிறோம். அதனால் கொஞ்சம் கம்மியாக மிளகாய் தூள் போட்டால் போதும். மிளகாத்தூள் நான் கொஞ்சம் ஒரு வாசனைக்கு கொஞ்சமாக பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணுறேன். இது வதங்கின உடனே நம்ம இப்போ வேக வச்ச மட்டனை போட்டுடலாம். நான் இந்த மட்டனோட ஏற்கனவே இஞ்சி பூண்டும் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இனிமேல் அரிசியை போட்டு நம்ம ஒரு பரட்டு பரட்டிக்கலாம். அதையே நான் ஜீரக சம்பா தான் யூஸ் பண்ணுறேன். எங்களுக்கு வீட்டில் எல்லாருக்குமே அந்த ஜீரக சம்பாவில் பண்ணுற டேஸ்ட்டு தான் பிடிக்கும். அதனால் நான் ஜீரக சம்பாவில் தான் பண்ணுறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் 2 பெரிய டம்ளர் நல்ல எதில் அளந்தமோ அதே இதில் வந்து 2 மடங்கு எடுக்கணும். ஒரு 1/2 டம்ளர் குறைச்சிக்கலாம். நான் வந்து இது கறி வேக வச்ச தண்ணியை இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிடலாம். 1 டம்ளர் ஊற்றியாச்சு. ஏற்கனவே நான் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். கறி வேக வச்சேன். 1 டம்ளர் ஊற்றியாச்சு. அடுத்தது 2, 3 இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு நான் லேசாக போட்டுக்கிறேன். கொஞ்சமாக லைன் பிடிச்சி ஊற்றிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு மூடிட்டு அப்புறமா கொஞ்சம் தீயை சிம் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கிறேன். முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே சிம் பண்ணிட்டேன். அது இந்த பாத்திரம்னால நல்லா சுத்தமாக அடியில் ஒட்டாமல் இந்த பாருங்க ஒட்டவே இல்லை பாருங்க. அது இந்த பாத்திரத்தில் நல்ல ஹீட் ஈவனாக போகுது. ஆனால் அடியெல்லாம் பிடிக்காமல் நல்லா வந்திருக்குது. ரொம்ப பக்குவமாக அப்படி கரெக்டாக இருக்குது. அந்த உதிரி உதிரியாக ஜீரக சம்பானால கொஞ்சம் பொடியாக தெரியும். ஆனால் இதில் பண்ணி பாருங்கள், ஜீரக சம்பா டேஸ்ட்டு ஒரு வித்தியாசம் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கெல்லாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்விங் பவுலில் எடுத்துடலாம். இப்போ சர்விங் பவுலில் எடுத்துடலாம். நம்ம இங்கே பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வருது பார்த்தீங்களா. பார்க்கவே ஆசையாக இருக்குது சாப்பிடணும் போல.
நல்ல கரெக்டான பக்குவத்துக்கு குழையாம நல்ல குக்க ஆகி வந்திருக்குது. பாருங்க உங்க வீட்லயும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய்.